قبلك مهطعين عن اليمين وعن الشمال عزين عن اليمين وعن الشمال عزين أيطمع كل امرئ منهم أن يدخل جنة نعيم كلا إنا خلقناهم مما يعلمون فلا أقسم برب المشارق والمغارب إنا لقادرون على أن نبدل خيرا منهم وما نحن بمسبوقين فذرهم يخوضوا ويلعبوا حتى يلاقوا يومهم الذي يوعدون يوم يخرجون من الأجداث سراعا كأنهم إلى نصب يوفضون خاشعة أبصارهم ترهقهم ذلة ذلك اليوم الذي كانوا يوعدون سورة المعارج உடைய 36வது ஆயத்திலிருந்து 44வது ஆயத்து வரை அதாவது சூரத்துல் மஆரிஜுடைய கடைசி பகுதி மூன்றாவது வகுப்பாக சூரத்துல் மஆரிஜுடைய கடைசி பகுதி இந்த பகுதியில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனங்களில் அல்லாஹ்வை ரசூலை பொய்ப்பிக்கக்கூடிய காஃபீர்களுடைய நிலைமை எவ்வாறு துன்யாவில் ஆஹராவில் இருக்கும் என்பதை அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றார். சென்ற தஃப்சீரில் நாங்கள் மனிதனுடைய மூன்று இயற்கையான கெட்ட குணங்கள், அதில் முதலாவது குணமாக ஹலூஆ ஜசூஆ மனுஆ, இந்த மூணு கெட்ட குணங்களை பற்றி பார்த்தோம். அதற்கு பிறகு அல்லாஹ் உண்மையான ஒரு முஸ்லீமுடைய ஒரு முஸ்லீம் ஊருடைய 10 தன்மைகளை விளங்கப்படுத்தினான். அவர்கள் சங்கைப்படுத்தப்படுவது சுவர்க்கத்தில்தான், உலகத்தில் அல்ல. சங்கை உண்மையான சங்கை சுவர்க்கத்திலேதான் என்று சொல்லிவிட்டு இந்த ஆயத்துகளில் அல்லாஹ் காஃபிர்களை பற்றி பேசுகிறார். ஃபமாலில்லதீன கஃபரு, அல்லாஹ் கேட்கிறான் இந்த காஃபிர்களுக்கு என்ன நடந்தது. காஃபிர்கள் என்றால் அல்லாஹுவை ரசூலை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு என்ன நடந்தது. قبلك مهطعين قبلك مهطعين நபியே, உங்களுக்கு முன்னால பின்னால சுத்தி திர்றாங்களே இவங்க. அந்த காலத்துல காஃபிர்கள் அனில் யமீனி வஅனி ஷிமால் இஸீன், உங்களோட வலது பக்கம் இடது பக்கம் எல்லாம் துண்டு துண்டாக பிரிந்து சுத்துகிறாங்களே, உங்களை கண்டா ஓடுறாங்களே,
என்ன நடந்தது இவர்களே? சூரத்துல் முத்தஸ்ஸிர்ல நாங்க படித்தோம், ஃபமா லஹும் அனித் தஸ்கிரத்தி முஅரிதீன். நபியே, உங்களோட உபதேசம் காதில விழக்கூடாதென்று ஏன் புறக்கணித்து ஓடுறார்? உபதேசம் காதில கேட்கக்கூடாதென்று ஏன் ஓடுறார்? ஏன் காதில விழுந்தா திரிந்திடுவாங்கன்னு யோசனையா? சிலர் பயான்களை கேட்கிறதும் இல்லை, பயான்களை கேட்கிறதும் இல்லை, நல்ல குர்ஆனுடைய தஃப்சீர்களை கேட்கிறதும் இல்லை. ஏனென்றால் அதை கேட்டா சொர்க்கம் போகும். அதை கேட்டா என்ன செய்யணும்? உள்ளத்துல பதிஞ்சிரும், உள்ளத்துல பதிஞ்சிரும். என்ன, நரகவாதிகள் நரகத்தில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் சூரா முல்க்கில் அல்லாஹ் சொல்றான், லவ் குன்னா நஸ்மஉ அவ் நஅகிலு மா குன்னா ஃபி அஸ்ஹாபிஸ் ஸஈர். உலகத்தில் நல்ல விடயங்களை நாங்கள் கேட்டு சிந்தித்திருந்தால், முதல் கேட்கும் குர்ஆனை கேட்டு சிந்தித்திருந்தால் இந்த நரகத்துக்கு நாங்கள் வந்திருக்க மாட்டோமே. அப்போ அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றா, நீங்க எப்படி ஓடுறீங்கடா? சூரா முத்தத்திர்ல கன்னஹும் ஹுமுரும் முஸ்தன்ஃபிரா, காட்டு கழுதைகளை போல ஓடுறீங்களே. கழுதை எதை கண்டு ஓடுது? ஃபர்ரத் மின் கஸ்வரா, சிங்கத்தை கண்டு ஓடுமே. சிங்கத்தை கண்டு கழுதை ஓடுறது மாதிரி அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுகளை கேட்காம ஓடுறீங்களே. அல்லாஹ் அல்லாஹ் கழுதைகளுக்கு ஒப்பிடுறார். நல்ல விடயங்களை கேட்காம ஓடுறவங்க இந்த ஆயத்திலையும் வலது பக்கம் இடது பக்கமாக ஓடுறாங்களே. ஆனா எல்லோருக்கும் ஆசை, அல்லாஹ் சொல்றான், ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கிறாரா? ஒவ்வொரு மனிதனும் ஆசை வைக்கிறாரா? ஐயுது ஹல ஜன்னதனஈம், சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படும். எல்லாரும் எல்லாருக்கும் ஆசை சொர்க்கம் போகும். எல்லாருக்கும் சொர்க்கம் போகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆயத்தில் விளங்கப்படுத்தும் பொழுது, ஆயிரத்தில் 999 பேரை நரகத்தில் போடப்பட்டால்தான் ஒரு ஆளுக்கு சுவர்க்கம் என்றார். 999 பேரை நரகத்தில் போடப்பட்டால் ஒரு ஆளுக்கு சுவர்க்கம். சஹாபாக்கள் அழுதார். என்ன, உலகத்தில் முழு பேரையும் பேசி பாருங்க, எல்லாரும் சொருக்கவாதி, மற்றவங்க மட்டும்தான் நரகவாதி. கொஞ்சம் பேர்ல கையில் அல்லாஹ் சர்டிபிகேட் கொடுத்த மாதிரி, அவர் தான் சொருக்க சர்டிபிகேட் கொடுக்குறது. நீ சொருக்கவாதி, அல்லாஹ் கேட்கிறான், என்ன விருப்பமா உங்களுக்கு, ஆசை வைக்கீங்களா? அயதுமஉ குல்லும் ரீம் மின்ஹும் அய்யுதுஹல ஜன்னத நஈம், என்ன ஒவ்வொருத்தரும் ஆசை வைக்கீங்களா? நீங்கெல்லாம் சொர்க்கத்தில் நுழைவிக்கப்படுவீங்க என்று. சஹாபாக்களுடைய காலத்துக்கும் எங்களுடைய காலத்துக்கும் வித்தியாசங்கள்ல ஒன்றுதான், சஹாபாக்களுடைய காலத்தில் சஹாபாக்கள் எல்லாம் பயப்பட்டாங்க, நாங்க முனாஃபிக்கோ இல்லையோ, நாங்க முனாஃபிக்கா இல்லையா, நரகவாதியா? உள்ள காலம் எல்லாரும் சொருக்கவாதி என்ற சிந்தனை. எல்லார சிந்தனை, நான் சொருக்கவாதி, நான் சொருக்கவாதி. அந்த காலத்தில் நாங்க முனாஃபிக்கா, நாங்க முனாஃபிக்கா. இமாம்கள் சொல்றாங்க, சஹாபாக்களை சந்திச்சா அவங்க சொல்லுவாங்க, நாங்க முனாஃபிக்கோ தெரியாது,
அல்லாஹ் கேட்கிறான், நீங்க விரும்புறீங்களா, ஆசை வைக்கிறீங்களா? அயத்மஉ குல்லு மிரியம் மின்ஹும் அயுதுஹல ஜன்னத நஈம். ஹஸ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சக்கராத் அடைந்தார். சக்கராத்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்துல்லாஹ் பின் அப்பாஸுக்கு மாத்திரம் என்னைட்ட வாரத்துக்கு அனுமதி கொடுக்காது. அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் கேள்விப்படுறார், ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சக்கராத்ல அழுகிறாங்க, சக்கராத்ல அழுகிறாங்கன்னு கேள்விப்படுறார். எப்படியோ அனுமதி எடுத்து நுழைஞ்சிட்டார். ஆயிஷா ரழியல்லாஹுடைய அழுகையை பார்த்துட்டு அப்துல்லாஹ் பின் அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, தாயே, ரசூலுல்லாஹோட மனைவி நீங்க, ரசூலுல்லாஹ் உங்களை மட்டும்தான் குமராக திருமணம் செய்தார். ஆயிஷா, உங்களை நீங்க நிரபராதி என்று அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்திறக்கினார். இவ்வளோ சிறந்த பெண், இவ்வளவையும் கேட்டுட்டு சொன்னாங்க, இதுக்குத்தான் இவரை அனுமதிக்க வானான்னு சொன்னேன். இவருடைய பேச்சால் எனது உள்ளத்தில் பெருமை வருது. இதெல்லாம் சொல்லிட்டு சொன்னாங்க, குந்து நஸ்யம்மன் சீயா, நான் ஏன் மனிதனாக பிறந்தேன், நான் ஏன் மனிதனாக பிறந்தேன். அழுகிறாங்க சக்கராத்ல ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் கேட்கிறார், அயத்மஉ குல்லு மிரிம் மின்ஹும் அய்யுதுஹல ஜன்னத நஈம். எல்லாரும் விரும்புறாங்களா சொர்க்கத்துல நுழைவிக்கப்படணுமெண்டு? கல்லா, ஒரு நாளும் முடியாது. இன்னா ஹலக்னாஹும் மிம்மா யஅலமூன், இன்னா ஹலக்னாஹும், இவர்களை எல்லாம் படைத்தது நாம். அல்லாஹ் சொல்றான், காஃபிர்களை படைத்தது நாம். படைத்தது எதால்? மிம்மா யஅலமூன், அவர்கள் அறிந்த அந்த இந்திரியத்திலிருந்து தான் படைத்தோம், தண்ணியிலிருந்து தான் படைத்தோம் இவர்களை. இவங்க பெருமடிக்கலாம், நாங்க யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, பெருமடிக்காதீங்க. அல்லாஹ் சொல்றார், உங்களை படைத்தது அற்பமான தண்ணீர். இமாம் முதர்ரிஃபின் அப்துல்லா ஷஹீர் ஒரு நாள் பார்க்கிறாங்க, முஹல்லப் பின் அபி சுஃப்ரா என்பவர் நல்லா உடுத்து பெருமையோட உடுப்பையும் இழுத்து கொண்டு போறார். முதர்ரிஃப் பின் அப்துல்லா அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, இது என்ன, இது என்ன நடை, இது இவ்வளோ பெருமை அவனுக்கு, கரண்ட காலு கீழே உடுத்து பெருமையோட நடந்து போறார். கேட்டாங்க, ஏன் இவ்வளோ பெருமை? அதுக்கு அவர் சொன்னார், முஹல்லப், நான் யார் தெரியுந்தானே, என்ன தெரியாத அவங்களுக்கு ஊர்ல, நான் தானே ஊர் தலைவன், பெரிய கோடீஸ்வரன். அந்த காலத்தில் உள்ள உலமாக்கள் யாருக்கும் பயப்படுறது இல்லை. அந்த காலத்தில் உலமாக்களுடைய விசேடத்தன்மை அதுதான், யாருக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, யார் என்ன செய்ய மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க. இன்றைக்கு பயப்படுற மாதிரி தெளிவாக சொல்லிடுவாங்க. அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஜவா, நீ யாருன்னு கேட்டாயே, நீ யார் தெரியுமா, அவ்வளுக்க நுத்ஃபத்துன் மதீரா. சொன்னாங்க, உண்ட ஆரம்பம் அற்பமான தண்ணி துளி, உண்ட ஆரம்பம் அற்பமான தண்ணி துளி. சொன்னாங்க, கடைசியில உன்னை அடக்காட்டி செத்த புணமாக கிடப்பாய், உண்ட மையத்தோத்திரம் அடக்கல்லன்று வை, செத்த புணமாக கிடப்பாய். இடைப்பட்ட வாழ்க்கையில அந்த தஹ்மிலு பைன தாலிகல் ஆதிரா, வயிற்றுக்குள்ள மலத்தை வச்சுட்டு நடந்துடுறாய். இதுன்னு பெருமையா, அவ்வளுக்க நுத்ஃபத்துன் கதீரா, ஆரம்பம் உண்ட அற்பமான தண்ணி துளி, கடைசியில நீ செத்து ஒன்னு அடக்கல்லண்டா செத்த பிணமாக கிடப்பாய்,
இடைப்பட்ட வாழ்க்கையில் வகுத்தில் சுமந்திருப்பது நீ மலம், நீ மலம். அந்த காலத்துடைய உலமாக்களுடைய தன்மை செங்கோட்டை இருக்குது, இந்தியாவுடைய செங்கோட்டை டில்லியில் இருக்குது, ஜாமிய மஸ்ஜிதுக்கு முன்னால் இருக்குது. செங்கோட்டையை ஆண்டவர்கள் முகலாய மன்னர்கள் உங்களுக்கு தெரியும், கடைசி மன்னன் ஆட்சி செய்தார், ஆங்கிலேயர்களால் பிடிபட்டார், பிடிபட்ட நேரம் அவருடைய பிள்ளைகளும் பிடிபட்டார்கள். இரவு பிடிபட்டவர் மன்னர், முஸ்லீம்களுடைய மன்னர் சிறையில் அடைக்கப்பட்டார். காலையில் மன்னருக்கு சிறைக்கு கால சாப்பாடு வருது செங்கோட்டையில். செங்கோட்டையை போய் பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் அது என்ன கோட்டை. சாப்பாடு வருது, அரசர் பார்த்தார், என்னோட இவ்வளோ இரக்கமா, கால சாப்பாடே அனுப்பிட்டான், இரவு என்ன சிறையா கைதியா பிடிச்சி கால சாப்பாடு வரு. சகோதரர்களே, சாப்பாட்டுடைய பிளேட் மூடப்பட்டு வருது, அப்படியே திறந்து பார்த்தா அவர் ரெண்டு பிள்ளைகளுடைய தலை இருக்கு. பிளேட்ல என்ன இருக்குது? அவர் ரெண்டு பிள்ளைகளுடைய தலை வந்திருக்கு சாப்பாடு. இதுதான் சாப்பாடு. இப்படிப்பட்ட மன்னர் மஸ்ஜிதுல் ஜாமி மஸ்ஜித் டில்லியுடைய ஜாமி மஸ்ஜித் ஜும்மாவுக்கு வாரார், பட்டு அணிந்து வாரார். மன்னர்கள் பட்டு அணிந்து வந்தாங்க, பட்டு அணிவது ஹராம். ஹுதுபா ஓதிக்கொண்டிருந்தார் ஜாமி மஸ்ஜிதுடைய இமாம்கள் முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லா ஹுதுபா ஓதிட்டு இருக்கிறார். ஹுதுபால மிம்பர்ல இருந்தே பார்க்கிறார் மன்னர் பட்டு உடுத்து வாரார். ஹுதுபாவில் பட்டு உடுக்கிறது ஹராம் என்ற பயான செய்கிறார். அரசன் வாரார் பட்டு உடுத்து, ஹுதுபா ஓதுறார் எதை பத்தி? பட்டு உடுக்கிறது ஹராம். உங்களுக்கு தெரியும் அரசர்கள் ஹுதுபா கேட்க மாட்டாங்க, வந்தவர் ஹுதுபா முடிச்சிட்டு போயிட்டார். ஹுதுபாவை முடிச்சுட்டு போய் சாப்பிடும் பொழுது ஒரு மந்திரி சொல்றார், அரசரே இன்றைய ஹுதுபா என்ன தெரியுமா? உங்களோட பட்டை பத்தி தான். அரசர் சொன்னார், அவனை பிடிச்சிட்டு வா, முல்லா ஜீவனை பிடிச்சிட்டு வா. முல்லா ஜீவனிடம் அரசருடைய மகன் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தார் அந்த நேரம். அவர் நல்ல மொஹப்பத் அன்பு, உடனே இவங்க பிடிக்க முன்னால இவர் ஓடி போனார் மகன், உஸ்தாத் வாப்பா உங்களை பிடிச்சி வரும்படி சிலர் அனுப்பியிருக்கிறார், நீங்க எங்கேயாவது ஒளிஞ்சு கொள்ளும். முல்லா ஜீவன் ரஹிமஹுல்லா சொன்னாங்களா, உங்களோட வாப்பாட படைக்கு பயந்து நான் ஒளியவா, எடு முசல்லாவ, எடு லோட்டாவ, உது எடுக்கிற தண்ணி, எடு லோட்டாவ. உது எடுத்தார், முசல்லாவை விரிச்சார், தக்பீரை கட்டிட்டார். உடனே மகன் திரும்ப ஓடி வந்து சொல்றார், வாப்பா முல்லா ஜீவன் தக்பீரை கட்டி முசல்லால நிற்கிறார். உடனே மாளிகையிலிருந்து ஓடி போறார் மன்னர், ஏனண்டா பயம் இருந்துச்சு, தக்பீரை கட்டினா இனி நாசமா போறது அழியறது தானே. அந்த காலத்துல வாழ்ந்த உலமாக்கள் இப்படித்தான், ஹக்க பேசுறதுக்கு பயப்படல். எப்ப உலமாக்கள் ஹக்க பேச பயப்படுவாங்களோ அன்றைக்குத்தான் சமூகத்தில் நாசம் ஆரம்பிக்கும். அஹ்மத் பின் ஹம்பல் மூணாவது, அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லா, எத்தனை மன்னர்கள் அடித்த பொழுதும் குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொல்லு, அவ்வளவுதான். குர்ஆன் என்னன்னு சொல்லணும், மஹ்லூக் சொன்னாங்க, குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலா. அடித்து அடித்து மூத்திரத்தால ரத்தம் வருது, எல்லாருமே மாறிட்டாங்க. அந்த காலத்து ஒரு அஹ்மத், இன்னொரு அஹ்மத் இருந்தார், அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமஹுல்லாஹுடைய காதில வந்து சொல்றார், ஒரு வார்த்தை தானே,
குர்ஆன் அல்லாஹ்வுடைய படைப்புன்னு சொல்லிடுங்க. மன்னரோட பேசி உங்களை தப்ப வைக்கிறேன். அஹ்மத் பின் ஹம்பல் அவரை கூப்பிட்டு சொன்னாங்க, ஒரு வார்த்தை தான், குர்ஆன் அல்லாஹ்வுடைய கலாம் என்று சொல், அல்லாஹோட பேசி உன்னை தப்ப வைக்கிறேன். அவ்வளோ தைரியமாக இருந்தாங்க அந்த காலத்தில். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் சொல்றார், உங்களை எதிலிருந்து படைத்தேன் எனக்கு தெரியும். கல்லா இன்னா ஹலக்னாஹும் மிம்மா யஅலமூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதிட்டு கையில துப்பினாங்களா, கையில துப்பினாங்க, உமிழ் நீரை காட்டி சொன்னாங்க விரலை வச்சுட்டு. அல்லாஹ் சொல்றான், எப்ன ஆதம், ஆதமுடைய மகனே, உன்னை படைச்ச இது போல தண்ணியாலதான். எனக்கு சவால் விடுறியா நீ, அல்லாஹ் கேட்கிறானா, எனக்கு சவால் விடுறியா, உன்னை படைச்சி சீராக்கி நேராக்கினதுக்கு பிறகு நீ நடக்க தொடங்கி சம்பாதித்து பணத்தை எல்லாம் ஒன்று சேர்க்கிறாய், சக்கராத் வந்த பொழுதா உனக்கு சதக்காவுடைய நேரம் வருது. அல்லாஹ் கேட்கிற, சக்கராத் வந்த பொழுதா சதக்காவுடைய நேரம் உனக்கு வருது. கல்லா இன்னா ஹலக்னாஹும் மிம்மா யஅலமூன் ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிப். அல்லாஹ் சொல்றான், கிழக்குகள் மேற்குடைய ரப்பின் மீது சத்தியமாக, ஃபலா உக்ஸிமு பிரப்பில் மஷாரிகி வல் மகாரிப், கிழக்கு மேற்கு, அப்ப திசைகள் யாருக்கு சொந்தம், அல்லாஹ்க்கு சொந்தம். மஷாரிக் மகாரிப், வேற ஆயத்துகள் அல்லாஹ் மஷ்ரிக் வல் மக்ரிப், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிகைன் வல் மக்ரிபைன், ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்கு, மூன்று மாதிரியும் அல்லாஹ் சொல்றான், ரப்புல் மஷ்ரிக் வல் மக்ரிப், மஷ்ரிகைன் வல் மக்ரிபைன், மஷாரிக் வ மகாரிப், ஒரு கிழக்கு ஒரு மேற்கு, ரெண்டு கிழக்கு ரெண்டு மேற்கு, பல கிழக்குகள் பல மேற்குகள். இந்த ரப்பின் மீது சத்தியமாக, சூரிய சந்திர நட்சத்திரங்கள், இன்னல காதிரூன், நாங்கள் சக்தி பெற்றவர்கள். அல்லாஹ் சொல்ற, எங்களை அல்லாஹ்வை குறையா மதிப்பிட்டுறாதீங்க, அல்லாஹ் சாதாரணமானவன் என்று மதிப்பிட்டுறாதீங்க, அல்லாஹ் மிக காதிர், காதிர் முத்லக், முழுதுக்கும் அவன் சக்தி உள்ளவன். على ان نبدل خيرا منهم على ان نبدل خيرا منهم الله உங்களை அப்படியே மாத்திடுவார், சிறந்தத கொண்டுருவார். وما نحن بمسبوقين الله தோக்கடிக்க முடியாது, அல்லாஹ் என்ன செய்ய முடியாது, தோக்கடிக்கல. இஸ்லாத்தை எதிர்க்கிறவங்க விளங்கணும், சில நேரம் இஸ்லாத்துடைய காவலாளிகளாக அவங்க தான் மாறுவாங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு இராக்ல ஐநுத்தமர் என்ற இடத்தை வெற்றி கொள்றாங்க. ஐநுத்தமர் என்ற இடத்துல கிறிஸ்தவர்களுடைய ஆலயம், எங்கட குர்ஆன் மதரசா மாறி இஞ்சியில பிள்ளைகள் ஓதிக்கொண்டிருக்கு, இஞ்சியில கீழ அண்டர் கிரவுண்ட்ல அந்த 40 பிள்ளைகளையும் அப்படியே எடுத்துட்டு வந்தார். ஏனண்டா எப்பையும் இஞ்சீல் குர்ஆனை விட கஷ்டம், இஞ்சீல் குர்ஆனை விட கஷ்டம், அதை பாடமாக்குற பிள்ளைகள் என்றா அது சாதாரண பிள்ளைகளா இருக்கார். அதுல 3 பிள்ளைகள் இருந்தார், ஒரு ஆள் தான் சீரீன், மற்றவர் எசார், மற்றவர் நுசைர், 3 பேர் இருந்தார். யாரையும் கொல்ல இல்லை, அவ்வளோ பேரை இஸ்லாத்துக்கு எடுத்தாங்க. அந்த 3 பேர் அதில் சீரீன், எசார், நுசைர்,
இந்த மூன்று பேருக்கு பிறந்த பிள்ளைகள் தான் எதிர்காலத்தில் இஸ்லாமிய உலகத்தை மாத்தினோம். ஒன்று சீரீன், சீரீனுடைய மகன் தான் முஹம்மத் பின் சீரீன். உங்களுக்கு எங்க கனவு வந்தாலும் அதற்குரிய விளக்கம் அவரது கிதாபுலான் இருக்கு. முஹம்மத் பின் சீரீனுக்கு ஒரு மகள் இருந்தாங்க, ஹப்சா. 30 வருடம் முசல்லாவில் இருந்த பெண். முஹம்மத் பின் சீரீனுடைய கபர் கைரோல இருக்குது, காஹிரால மிஸ்ர்ல இருக்கு. இது ஒரு இமாமாக மாறினார். இரண்டாவது எசாருடைய மகன் தான் இஸ்ஹாக், முஸ்லீம்களுடைய வரலாற்று எழுதினவர். மூன்றாவது தான் நுசைருடைய மகன் மூசா, இவர்தான் இஸ்பைனுக்கு படையை அனுப்புவதற்கு தாரிக் பின் ஜியாத தேர்ந்தெடுத்தவர். இவர் தான் மூசா பின் நுசைர். இந்த மூன்று பேர், சீரீனுடைய மகன் முஹம்மத், எசாருடைய மகன் அபு இஸ்ஹாக், நுசைருடைய மகன் மூசா. அல்லாஹ்க்கு ஏலும் நினைச்சதை செய்யலாம். அல்லாஹ் எங்களுக்கு இஸ்லாத்தை பாதுகாக்க எங்களால ஏலாண்டா எங்களை அனுப்பிட்டு அல்லாஹ் இன்னொரு கூட்டத்தை கொண்டு வரும். அல்லாஹ் தான் சொல்ற, அலா அன்னுபத்தில கைரம் மின்ஹும், சந்தர்ப்பத்தை தாரா இஸ்லாத்தை பாதுகாக்க, இல்லையா எங்களை அழிச்சிருவான் அல்லாஹ். எங்களை அழித்துட்டு எங்களை விட சிறந்தவர்கள் அல்லாஹ் கொண்டு வருவார். உங்களுக்கு குர்ஆனை பாதுகாக்கலா, இஸ்லாத்தை பாதுகாக்கலா, உங்களுக்கு அல்லாஹ் சொல்றான் எங்களை தோக்கடிக்கலா. அது யாரு? வமா நஹ்னு பிமஸ்பூகீன், எங்களை தோக்கடிக்க முடியாது. ஆகவே நபியே, ஃபதரஹும், இந்த காஃபிர்களை விட்டுருங்க, இந்த பாத்தில் இருக்கிறவங்களை விட்டுருங்க. என்ன செய்யட்டும்? யஹூது வயலாபு, யஹூது வயலாபு, அதுல மூழ்கி விளையாடட்டும். ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யூஅதூன், ஹத்தா யுலாகு யௌமஹும் அல்லதி யூஅதூன், வாக்களிக்கப்பட்ட அந்த கியாமத்தை அடைகிற வரைக்கும் விட்டுருங்க நபியே. கியாமத் வரட்டும், பார்ப்போம் எல்லார கணக்கை. விளையாடட்டும், விடுங்க, மூழ்கட்டும், விடுங்க. அந்த நாள் வந்தால் யௌம யஹ்ருஜூன மினல் அஜிதாஃபி ஸிராஅ, யௌம யஹ்ருஜூன மினல் அஜிதாஃப், இந்த இடத்துல அஜிதாசண்டா கபறுகள், அஜிதாசண்டா கபறுகள் இருந்து வெளியாகுவார்கள். எல்லாரும் வெளியாகணும் இல்லையா? கபர்ல இருந்து முஸ்லீம்களும் வெளியாகணும், இன்ஷா அல்லா காபிரும் வெளியாகணும். கபர்ல இருந்து வெளியே வரணும் மேலே. இப்ப மையத்தில் அடக்கிறோம், அடக்கிற மையத்துகளுடைய முழு முள்ளு, முழு ரத்தம், நரம்புகள் எல்லாமே அழிந்தாலும் ஒன்றே ஒன்று அழியாம இருக்கும். என்ன? அஜபு தனப், ஒரே ஒரு பருப்பு முதுகுல, இது அழியாத ஒரு நாள். இது மண்ணுக்குள்ள அப்படி இருந்து கொண்டே இருக்கும், மனித வித்து இது. அல்லாஹ் என்ன செய்வான்? மலைய பொழிய வைப்பார். மலை பொழிந்ததோடு அந்த வித்திலிருந்து மனித மரம் முளை. ராவைக்கு மழை பெஞ்சா காலையில முளைக்கிற என்ன சாமான்? காலா. அல்லாஹ் ஒரு படிப்பினைக்கு தான் வச்சிருக்கார். நீங்க கேட்கலாம், மழை பெஞ்சா முளைக்குமா? காலையில முளைச்சிருக்குமே. அஜபு தனபிலிருந்து மனித மரம் முளைக்கும். ஹசரத் இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாம் சூரை ஊதுவார்கள், உயிர்கள் எல்லாம் உடம்ப வந்து சேரும், இனி கபர் இருந்து எழும்புறது. வேகமாக கபர்கள் எப்படி வெளியாகுவாங்க? வேகமாக யௌமயஹ்ருஜூன மினல் அஜிதாஃபி ஸிராஅ,
எப்படி வேகமாக போவாங்கண்டா, கன்னஹும் இலா நுசுபி யூஃபிதூன், கன்னஹும் இலா நுசுபி யூஃபிதூன். நுசுப் ஒரு அடையாளம் ஒன்றை வச்சு வேகமாக போற மாதிரி ஓடுவாங்க. ஒரு டார்கெட்ல எங்கடா போறது தெரியாம ஓடுவாங்க எல்லாம். ஏனண்டா மஹ்ஷருடைய மைதானத்தில் தங்குறதுக்கு இடம் இல்லையே, யாருக்கும் இடம் இல்லை தங்குறதுக்கு, எல்லாரும் ஓடுவாங்க. ஏனண்டா இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தம் கேட்கும். எப்படி ஓடுவாங்கன்னா குர்ஆன்ல சொல்றான், வெட்டுக்கிளி மாதிரி. எப்படி ஓடுவாங்களா, வெட்டுக்கிளி எப்படி பறக்கும், அது மாதிரி பறந்து ஓடுவாங்க மஹ்ஷருடைய மைதானத்தில். அல்லாஹ் சொல்றான், ஓடுறது மாத்திரமல்ல, ஹாஷியாதன் அப்சாருஹும், பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும், விளங்கிரும். இஸ்லாம் மட்டும்தான் உண்மை. எது மட்டும் உண்மை, மார்க்கெட்டுக்கு மட்டும்தான் பிரயோஜனம். கபர்ல காசிக்கு, மஹ்ஷர்ல பணத்துக்கு, அரசியலுக்கு பெருமதி இல்லை, மார்க்கெட்டுக்கு மாத்திரம் பெருமதி. ஷஃபாஅத்துடைய ஹதீஸில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தினாங்க, நபியோங்களுக்கு ஆக விருப்பமானது ஆட்டிறைச்சியுடைய முன்கால். எது விருப்பம் ரசூலுல்லாஹ்க்கு? ஆற்றச்சிலையும் ஆற்றச்சியுடைய முன்கால் ரசூலுல்லாஹ்க்கு விருப்பம், விரா. ஒரு தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமைச்சு கொண்டிருந்தாங்க, ஆற்றச்சியுடைய முன்கால் எடுத்தாங்க, நாங்க எடுத்து கொடுத்தாங்க, ரசூலுல்லாஹ் சாப்பிட்டார். அபு ராஃபியா அடுத்த காலையும் எடுத்து தாண்டு கேட்டாங்க, கொடுத்தார், சாப்பிட்டார். அடுத்த காலையும் எடுத்து தாண்டு கேட்டாங்க. அப்ப அந்த சஹாபி கேட்டார், யா ரசூலுல்லாஹ், ஆட்டிக்கு எத்தனை முன்கால்? நபி சொன்னாங்க, நீ அந்த கேள்வியை கேட்காம தேடி இருந்தா சட்டிக்குள்ள கால் இருந்திருக்கு. என்னத்தை கேட்டாய்? ரசூலுல்லாஹ்க்கு அப்படி விருப்பம். அதனாலதான் ஆட்டுடைய முன்கால்ல ஹைபருடைய யுத்தத்துல நஞ்ச கலந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாள். ரசூலுல்லாஹ் பார்க்கல, அப்படியே வாயில் எடுத்துட்டாங்க. அதனால தான் ரசூலுல்லாட முரசு அப்படியே அந்த நஞ்சி பட்டு கருப்பா இருந்து, அந்த நஞ்சை வெளியெடுக்கத்தான் ரசூலுல்லாஹ் ரத்தம் குத்தி எடுத்தாங்க, ஹிஜாமா. நபி அவங்க ஒரு நாள் ஆற்றச்சிய வாயில வச்சிட்டு இருக்கிறாங்க, சொன்னாங்க, அதை வச்சிட்டு நபி அவங்க சொன்னாங்க, கியாமத்துடைய நாள் சத்தம் கேட்கும், இஸ்ராஃபீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய சத்தம் கேட்ட நேரம் முழு பேரும் ஓடுவாங்க, என்ன செய்யறதுன்னு தெரியாது. அப்பையும் குரூப் குரூப்பா சேர்ந்து பேசுவாங்களாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த போய் சந்திப்போம், போய் அவரு தான் எங்கட வாப்பா, சந்தித்து அல்லாஹ்விடத்துல பேச சொல்லுவோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்த இடத்துல போய் பேசுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு வார்த்தை சொல்லிடுவாங்க, அல்லாஹ் எனக்கு சாப்பிட வானான்னு ஒரு மரத்தை நான் சாப்பிட்டேன், நஃப்சி நஃப்சி நஃப்சி, என்ற நஃப்ஸை நாம் பார்க்கணும், இன்றைக்கு நீங்க போறதாக இருந்தா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, அவர்தான் அப்தன் ஷகூரா, நன்றியுள்ள அடியான் என்று அல்லாஹ் வர்ணித்த அவரைத்தான், அவர்கிட்ட போங்க நீங்க, அவர்தான் முதல் ரசூல். எல்லா மனிதர்களும் ஓடுவாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்த நோக்கி. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லிடுவாங்க ஒரே வார்த்தையில, நான் எனது மகன் காஃபிர், அவருக்காக அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டேன், அல்லாஹ் என்னை எச்சரித்தான், எனக்கும் பேச முடியாது, நஃப்ஸி 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 மூன்று தடவை சொல்லுவாங்களாம். எந்த ஆத்மாவை யார் பாதுகாக்கிறது, என்னை யார் பாதுகாக்கிறது, என்னை யார் பாதுகாக்கிறது என்று சொல்லிட்டு சொல்லுவாங்க. மூணாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல போங்க, அவர் பேசுவார் சில நேரம். எல்லா மனிதர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடம் ஓடி வருவாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்களாம், நான் வாழ்க்கையில மூன்று பொய் சொல்லியிருக்கிறேன், வாழ்க்கையில மூன்று பொய் சொல்லியிருக்கிறேன். முதலாவது பொய், என்ற வாப்பா சிலைய வணங்கும்படி கூப்பிட்ட பொழுது இன்னி சகீம், நான் நோயாளி என்று ஒரு பொய் சொன்னேன். ரெண்டாவது,
சிலைகள் எல்லாம் உடைத்து விட்டு பெரிய சிலையுடைய கழுத்திலே கோடாலியை வைத்து விட்டு அவர்கள் கேட்டாங்க, யார் உடைத்தது? நான் சொன்னேன், பெரியவர் உடைத்திருப்பார். மூன்றாவது, சாரா, எனது மனைவி சாராவை கைது செய்த பொழுது எனது சகோதரி என்று சொல்லிட்டேன். இந்த மூன்று பொய் சொல்லியிருக்கிறேன் நான், எனக்கு நடக்குமோ தெரியாது. நஃப்சி 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 என்று என்ன பாதுகாக்கிற யார் என்று சொல்லிட்டு அவர் சொல்லுவார், நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் போங்க. நாலாவது நபி, எல்லாரும் மூசா அலைஹிஸ்ஸலாமிடம் வருவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, நான் ஒருத்தனுக்கு அறைந்தேன், அதே இடத்துல மவுத் ஆயிட்டார், என்ன நிலைமை என்னமோ தெரியாது. அவரும் நஃப்சி 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 என்பார். அவர் சொல்லுவாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாமிடம் போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாமிடத்துல எல்லாரும் ஓடி வந்ததுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு ஆள் இருக்கிறார், அவர் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவரிடத்துல போங்க, அவர் தான் இதற்கு தகுதியானவர். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னிடம் எல்லாருமே ஓடி வந்ததோடு நான் அல்லாஹுடைய அரசுக்கு முன்னால் சுஜூதில போய் விழுவேன், அல்லாஹுவை புகழுவேன், அல்லாஹ் எனக்கு திறந்து தருவான். அல்லாஹ்வை புகழ 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 அல்லாட கோபம் குறைந்து விடும். அல்லாஹ் உடனே என்ன பார்த்து சொல்லுவான், முஹம்மதே தலையை தூக்குங்க, கேளுங்க, நான் தாரேன். அப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூணு தடவை உம்மத்தி யா அல்லாஹ் இந்த சமூகம் 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 என்பார். அல்லாஹ் சொல்லுவான், கேள்வி கணக்கில்லாமல் உங்களோட சமூகத்தில் சிறந்தவர்கள் அனுப்புங்க சொர்க்கத்துக்கு. அப்பதான் சொர்க்கத்துடைய வாசல் திறக்கப்படும். அந்த வாசலுடைய பெயர் தான் பாபுல் ஐமன். பாபுல் ஐமன் என்ற வாசல், அந்த வாசலால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு அனுப்பி கொண்டே இருப்பார்கள். நபியோங்க சொன்னாங்க, அந்த சொர்க்கத்துடைய வாசல் மிஸ்ரா, அந்த சொர்க்கத்துடைய ரெண்டு வாசலுக்கு இடையில் உள்ள தூரம் எவ்வளவு தூரம் தெரியுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மக்காவுக்கும் ஹஜருக்கும் இடையில், மக்காவுக்கும் கத்தாருக்கும் இடையில், தற்பொழுதுள்ள கத்தார் தான் ஹஜர், அல்லது சொன்னார்கள் மக்காவுக்கும் ஷாமில் உள்ள பஸ்ராவுக்கும் இடையில் உள்ள தூரம் அந்த சொர்க்கத்துடைய வாசல். ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த ரெண்டு வாசலையும் கணக்கெடுத்து பார்த்தார்கள் தற்காலத்தில். ரசூலுல்லா சொன்னாங்களே, மக்காலிருந்து ஹஜர் வரைக்கும், அல்லது மதீனாலிருந்து ஹஜர், அல்லது மதீனாலிருந்து ஷாமுடைய புஸ்ரா, இந்த ரெண்டு தூரத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா 794 மைல், 794 மைல். ரசூலுல்லாவுக்கு அளவு தெரியுமா? ரெண்டையும் கணக்கெடுத்தா சரிசமமாக இருக்கு. ஒன்று மதீனாவிலிருந்து ஹஜர் வரைக்கும், அந்த தூரத்தை பார்த்தாலும் 794 மைல் தான். மதீனாவிலிருந்து ஷாமுடைய தலைநகரம் புஸ்ராவை எடுத்து பார்த்தாலும் 794 மைல் தான். இதுதான் நபி அவங்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. சொர்க்கத்துடைய மிஸ்ரா, அந்த கதவுடைய அளவு, ஒரு கதவுடைய அளவு, அந்த பாபுல் ஐமன் என்ற வாசலுடைய அளவு எத்தனை மைல்? 794 மைல் ஒரு வாசல். இதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்லடியார்களை கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு அனுப்பி கொண்டே இருப்பார். ஆனா பாவிகளும் காஃபிர்களும் அல்லாஹ் சொல்கிறார், பார்வைகள் கீழ் நோக்கி இருக்கும், தரஹகுஹும் ஜில்லா, கேவலம் சூழ்ந்து கொள்ளும். ذَلِكَ الْيَوْمُ الَّذِي كَانُوا يُوعَدُونَ, அந்த நாள் தான் வாக்களிக்கப்பட்ட நாள். சகோதரர்களே, அந்த நாளில் யாரும் கை சேதம் அடைந்து விடக்கூடாது, அந்த நாளில் யாரும் மூதேவியாக மாறிவிடக்கூடாது. உலகத்தில் எவ்வளவு கஷ்டப்படலாம், அமல் செய்யலாம். அந்த நாள் தான் அல்லாஹ் காஃபிர்களை பற்றி சொல்கிறான்,
ذلك اليوم الذي كانوا يوعدون அதுதான் வாக்களிக்கப்பட்ட நாள் அந்த கியாமத்துடைய நாள் எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாளையின் சீதேவிகளாக நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக அதற்கடுத்த சூரா தான் சூரத்துல் ஹாக்கா ஹாக்காவுடைய சில வசனங்களை ஓதுவோம் இன்ஷா அல்லாஹ் இது சூரத்துல் மஆரிஜ முடிச்சுட்டு அடுத்த சூரா ஹாக்கா இதுவும் முக்கியமான சூரா பாருங்க أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحاقة ما الحاقة وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية وأما عاد فأهلكوا بريح صرصر عاتية سخرها عليهم سبع ليال وثمانية أيام حسوما فترى القوم فيها صرعى كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية وجاء فرعون ومن قبله والمؤتفكات بالخاطئة فعصوا رسول ربهم فأخذهم أخذة رابية إِنَّا لَمَّا طَغَى الْمَاءُ حَمَلْنَاكُمْ فِي الْجَارِيَةِ لِنَجْعَلَهَا لَكُمْ تَذْكِرَةً وَتَعِيَهَا أُذُنٌ وَاعِيَةٌ سُورَةُ الْحَاقَّةِ إِذْ هُمْ مَكِّيَّةٌ مَكَّةَ رَكَّبَتْ سُورَةَ سُورَةَ حَاقَّةَ إِنَّ سُورَةَ حَاقَّةَ என்ற பெயர் வந்தது அல்லாஹ் ஹக் உண்மை கியாமத் உண்மை 52 ஆயத்துகளை கொண்ட சூரா இது. இந்த சூராவுடைய உள்ளடக்கம் இந்த சூராவுக்குள்ள என்ன இருக்குது, மக்காவுடைய சூராக்களை போல அகீதாவை பத்தி பேசுது. அகீதா என்பது வெறும் அல்லாஹுவை பத்தி பேசுறதுக்கு மட்டும் பெயர் அல்ல. அகீதா அல்லாஹ் ஆகரம் கியாமத். இதுல முக்கியமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் ஆயத்திலிருந்து அல்லாஹ் சமூத் கூட்டம், ஆத் லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், ஃபிர்அவுன் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், இந்த ஐந்து கூட்டத்துடைய செய்திகள் அல்லாஹ் பேசுறார். அதற்கு பிறகு அல்லாஹ் கியாமத்துடைய நாளை பற்றி அல்லாஹ் சொல்றார். சூர் ஊதப்படும் என்ற விடயங்கள் அல்லாஹ் சொல்றார். மூன்றாவது தலையங்கமாக சீதேவிகளுடைய வலது கையில் ஏடு கொடுக்கப்படும், மூதேவிகளுடைய இடது கையில் ஏடு கொடுக்கப்படும். இந்த நிகழ்வுகளை சொல்லிட்டு அல்லாஹ் குர்ஆனுடைய பெருமதியை பத்தி பேசி சூரத்துல் ஹாக்காவை அல்லாஹ் முடிக்கின்றார். சொல்லித்தாரன் ஓதி பாருங்க. அல் ஹாக்கா மல் ஹாக்கா وما أدراك ما الحاقة كذبت ثمود وعاد بالقارعة فأما ثمود فأهلكوا بالطاغية واما عاد فاهلكوا بريح صرصر عاتية الله سبحانه وتعالى மூன்று தடவை திருப்பி திருப்பி சொல்றான் பாருங்க குர்ஆன்ல. அல்ஹாக்கா மல்ஹாக்கா وما أدراك ما الحق உண்மையானவுடைய அல்லாஹ் சொல்ல ஹக் ஹக்கான என்ன
ஹக் உண்மை, பொய், விளையாட்டு, ஜோக், இதெல்லாம் உலகத்தில் வச்சுக்கொள்ளும். ஆனா கியாமத்துடைய விடயத்தில் வச்சிடாது. கியாமத்துடைய பேர் இது அல் ஹாக்கா, கியாமத்துடைய பேர் அல் காரியா, கியாமத்துடைய பேர் அப்பாம்மா, கியாமத்துடைய பேர் மூணாவது அஸ்ஸாஹா, கியாமத்துடைய பேர் நாலாவது அல்வாக்கியா, கியாமத்துடைய பேர் அஸிஃபத்தில் ஆஸிஃபா, கியாமத்துடைய பேர் வித்தியாஸ். கியாமத்துடைய பேரை பாருங்க, பேரை கேட்கும் பொழுதே பயங்கர். அல் ஹாக்கா, அல் காரியா, அத்தாம்மா, அஸ்ஸாஹா, ஆஸிஃபா, அல் வாக்கியா, இதெல்லாம் கியாமத்துடைய பேரு. அல்லாஹ் சொல்றான் உண்மையான நிகழ்வு அல் ஹாக்கா மல் ஹாக்கா. நபியே, அந்த உண்மை என்ன? அந்த கியாமத் என்ன? திரும்ப வமா அதராக மல் ஹாக்கா. நபியே, அந்த ஹாக்கா என்பதை உங்களுக்கு அறிவித்தது எது? இதே மாதிரி தான் பாருங்க, அல் காரியா, திரும்ப என்ன? மல் காரியா, அதுக்கப்புறம் வமா அதராக மல், அதே மாதிரி தான் இது அல் காரியா, அல் ஹாக்கா, மல் காரியா, மல் ஹாக்கா. وما ادراك ما القارعه وما ادراك ما الحاقه. இன்னும் விட வரல. என்ன அந்த உண்மை? என்ன அல்லாஹ் கேக்குற நபி உங்களுக்கு தெரியுமா? وما ادراك, அல்லாஹ் அறிவிச்சு கொடுத்துட்டார். எப்பெல்லாம் குர்ஆன்ல وما ادراك என்று வருமோ அல்லாஹ் அறிவிச்சிட்டார். எப்ப وما يدريك என்று வருமோ அல்லாஹ் அதை நபிக்கு அறிவித்து கொடுக்க இல்லை. சூரா அபஸைல வர மாதிரி இதில் அல்லாஹ் சொல்லிட்டான் ஹாக்காண்ட என்ன? கியாமத். அது கியாமத். கல்லப தமூது வஆதும் பில் காரியா. அல்லாஹ் சொல்றான் தமூதும் ஆதும் அதை பொய்ப்பித்தார்கள். காரியாவை திரும்ப கொண்டாரான் பாருங்க. காரியா كذب ثمود وعاد بالقارعه. காரியானா என்ன? உள்ளங்கள் நடுங்கும் நிகழ்வு. உள்ளங்கள் நடுங்கும் நிகழ்வு சாதாரண நிகழ்வு அல்ல. அதை ثمود ஆத் பொய்ப்பித்தார்கள். பொய்ப்பித்ததுதான் فاما ثمود فاهلكوا بالطاغيا. சமூத் கூட்டம் சத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். சமூத் கூட்டம் வாழ்ந்தது எங்க? மதீனாலிருந்து ஹிஜிர் கிட்ட, ஹிஜிர் வாதில் குரா. சமூத் கூட்டத்துக்கு அல்லாஹ் சத்தத்தால் அழித்தார். ஃபஅம்மா ஸமூது ஃபஉஹ்லிகூ பித்தாகியா. லேசான ஆக்கல் அல்ல இவங்க எல்லாம், பெரும் படிச்சாக்க. என்ன சின்ன கிண்ணாக்கள் இல்ல, படிப்புல உச்சகட்டம். நாங்க சொல்றோமே எல்லாரும் படிச்சா ஊர் நல்லா வந்துடும், நல்லா வராது. அப்படின்னா சமூது நல்லா வந்திருக்கும். பெரும் பெரும் இன்ஜினியர்மார் சாதாரண ஆக்கல்ல. சமூத் இன்ஜினியர்மார்னா என்ன? சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக் இன்ஜினியர், ஒவ்வொரு இன்ஜினியர் இருக்குது. அத்திவாரம் போட்டு கட்டுறதுக்கு இன்ஜினியர் தான். இந்த இன்ஜினியர் மாற வேலை என்ன தெரியுமா? ஆயுதங்கள் இல்லாம மலைகளை கொடையிறது, மலைகள்ல டெக்கரேஷன். சாதாரண ஆக்கள் அல்ல இவங்க. போய் பாருங்க, ஹிஜிர் நமிருக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான் அப்படி அவங்களோட ஊர்களை. லேசானவங்க அல்ல. ஆனா காசு இருந்துச்சு, படிப்பு இருந்துச்சு, பலம் இருந்தது, நல்லா சீதனம் கொடுத்தாங்க. ஒன்றே ஒன்று இல்லை. என்ன இல்லை? இஸ்லாம். இஸ்லாம் எல்லாம் மிரிக்கணும். இஸ்லாத்தோட சே எல்லாம் மிரிக்கணும். படிங்க, நல்லா படிச்சு ஊரை முன்னேற்றுங்க. இஸ்லாத்தோட, இஸ்லாத்தோட. இஸ்லாம் இல்லைண்டா மட சமூகம். அல்லாஹ் சொல்றார்
ஃபஅம்மா தமூது ஃபஅஹ்லிகூ பித்தாகியா. தமூத் கூட்டம் சத்தத்தால் அழிக்கப்பட்டார்கள். அடுத்தது வஅம்மா ஆது ஃபஅஹ்லிகூ, இரண்டாவது கூட்டம் ஆத். ஆத் யார் தெரியுமா? பலசாலிகள். ஃபஅஹ்லிகூ, அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால்? பிரீஹின் சர்சரின் ஆதியா. ரீஹ் சர்சர், காத்து பெயர் சர்சர். என்ன காத்து? சர்சர் என்றா என்ன? கடினமான சத்தம், கடினமான குளிர். சர்சர் என்ற காத்துடைய விசேட தன்மை அதுதான், கடினமான சத்தம், கடினமான குளிர். எத்தனை நாள் காத்தடித்த தெரியுமா? ஏழு இரவுகளும் எட்டு பகலும். எத்தனை நாள்? நம்முட நாட்டுக்கு ஊருக்கு அடிச்ச என்னத்துக்காக? அல்லாஹ் சொல்றார், சஹரஹா அலைஹிம் சப அலயால், ஏழு இரவுகள் தொடராக அடித்த காத்து அடிக்குது, அடிக்குது. கடும் குளிர், கடுமையான சத்தம். சூரா வழியை தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். வசமானியத ஐயாம், எட்டு பகல் ஏழு இரவு. ஹுசூமா, தொடராக அடித்தது காத்து, தொடராக அடித்தது. அல்லாஹ் சொல்றான், காத்து அடிச்சு முடிய இந்த பலசாலிகள், ஃபதர அல் கௌம ஃபீஹா சரஆ, ஃபதர அல் கௌம ஃபீஹா சரஆ, செத்து மடிந்து கிடந்தார்கள். எல்லாம் முடிச்சு அல்லாஹ் கொஞ்சம் காத்து அனுப்பினா போதும், எங்கட வாயெல்லாம் அடங்கிரும். அதோட அல்லாஹ் எவ்வளவு இரக்கமுள்ளவன் பாரு. எவ்வளோ பாவம் செய்தாலும் அல்லாஹ் தண்டனை செய்யாம எங்களுக்கு சந்தர்ப்பம் தார. ஃபதரல் கௌம ஃபீஹா சரஆ, நபியே நீ அவங்கள பாப்பாய். அப்படியே சரஆ, மயங்கி கிடக்கிறார்கள். எப்படி? கஅன்னஹும் அஜாஸு நஹ்லின் காவியா. அந்த காலத்துல ஈச்ச மரத்தை புடுங்கி புடுங்கி போட்டா. இப்ப நாங்க சொல்லணும், தென்னை மரம் இருக்கு தானே, தென்னை மரத்தை வேரோட புடுங்கி புடுங்கி போட்டா எப்படி இருக்கு? ஒரு நூறு தென்னை மரத்தை, ஆயிரம் தென்னை மரத்தை புடுங்கி புடுங்கி அப்படியே ரோட்ல போட்டா எவ்வாறு இருக்கும்? அது மாதிரி மையத்துகள் கிடக்கு. ஏன்னா ஆது வந்து சின்ன சின்ன ஆக்கல் அல்ல, பெரிய பெரிய ஆக்கல். ஈச்ச மரம் மாதிரி அல்லாஹ் சொல்கிறார், كأنهم أعجاز نخل خاوية فهل ترى لهم من باقية. حضرت هود عليه الصلاة والسلام قبيلة يوم عاد هود عليه الصلاة والسلام قبيلة ثمود صالح عليه الصلاة والسلام قبيلة الله كيكران يارو مينجا انجلا دل يارو ميدا ما انجلا فهل ترى لهم من யாரும் மீதமாக இல்ல. காத்து அல்லாட பட, காத்து யார பட? அல்லாட பட. நபி அவங்க சொன்னாங்க, நுசிர்து பிஸ் சபா, சபா என்ற காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன். அழிக்கப்பட்டது தப்பூர் என்ற காற்றை கொண்டு. ஒவ்வொரு காத்து இருக்கு அல்ல, நாம வச்சிருக்கோமே கச்சாங்காத்து, வேறன காத்து, ஒவ்வொரு காத்து இருக்கு. ஒவ்வொரு காலத்துல ஒவ்வொரு காத்து. அல்லாஹ் நபியோங்க சொன்னாங்க, ஆத் அழிக்கப்பட்டது தப்பூர் என்ற காற்றால். அல்லாஹ் அந்த காத்தால் அழித்தான், ஆத் அழித்தான், சமூத் அழித்தான். மூன்றாவது வஜா ஃபிரௌன், ஃபிரௌன் வந்தார். وَمَنْ قَبْلَهُ وَالْمُؤْتَفِكَاتِ, அதுக்கு முன்னால் மூத்தஃபிகாத், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். மூத்தஃபிகாத் என்றால் புரட்டப்பட்ட ஊர், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊர். பில் ஹாதியா, எல்லாரும் ஷிர்க் வைத்தார்கள்.
இவங்க செஞ்ச பாவம் என்ன? ஷிர்க். அல்லாஹ்வுக்கு இணை ஆத், தமூத், ஃபிரௌன், கௌம் லூத். وَجَاءَ فِرْعَوْنُ وَمَنْ قَبْلَهُ وَالْمُؤْتَفِكَاتُ بِالْخَاطِئَةِ. خَاطِئَةَ شِرْكُ பாவம் செய்தார்கள். அல்லாஹ் சொல்றான், فَعَصَوْا رَسُولَ رَبِّهِمْ. அந்தந்த காலத்துடைய ரசூலுக்கு மாறு செய்தார்கள். فَعَصَوْا رَسُولَ رَبِّهِمْ فَأَخَذَهُمْ أَخْذَةً رَّابِيَةً. அல்லாஹ் கடினமாக அவர்களை பிடித்தார். அல்லாஹ் எங்களை பாதுகாக்கும், நாங்க தாங்க மாட்டோம். அல்லாஹ் பிடித்தா, அல்லாஹ் பிடித்தா தாங்க மாட்டோம். நாம் ஒரு காத்து அனுப்பினா தாங்க மாட்டோம், ஒரு சத்தம் வந்தா தாங்க மாட்டோம், ஊர் அல்லாஹ் பிரட்டினா தாங்க மாட்டோம். அல்லாஹ் தாங்க மாட்டோம். இந்த வேதனைகள் அல்லாஹ் சொல்லி காட்டுறார், நீங்க நம்புங்க, நம்பாம விடுங்க. நடந்த வரலாறு உலகத்தில் சமூத் எப்படி அழித்தோம், ஆதை எப்படி அழித்தோம், ஃபிரௌனை எப்படி அழித்தோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை இவ்வாறு அழித்தோம். நாலு கூட்டம். ஃபஅஸௌ ரசூல ரப்பிஹிம் ஃபஅஹதஹும் அஹதத்தர் ராபியா, கடினமாக பிடித்தோம். தண்ணி அளவு கடந்த பொழுது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம், உங்களை கப்பலில் சுமந்தோம். ஜாரியா என்றா கப்பல், கப்பல்ல சுமந்தோம். லினஜஅலஹாலகும் தஸ்கிரா, இவைகள் எல்லாம் எங்களுக்கு உபதேசம், இந்த உம்மத்துக்கு உபதேசம். கவனம், இந்த அஞ்சு கூட்டத்தை பத்தி சொல்லித்தாரோம். முதலாவது யாரு? ஆத். ரெண்டாவது யாரு? சமூத். மூணாவது யாரு? ஃபிரௌன். நாலாவது யாரு? லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். ஐந்தாவது யாரு? நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டம். இந்த அஞ்சு பேரையும் அஞ்சு விதத்தால் அழித்தோம் நாங்க. லினஜஅலஹா லகும் தஸ்கிரா வதஅயஹா உஸ்னு வாஇயா. இத கவனமாக பாடமிட்டு கொள்ளுங்க. அல்லாஹ் சொல்றார், கவனமா இதை கேட்டுக்கொள்ளுங்க. நஞ்சி சமூகமும் எங்களுக்கு மாறு செய்தார்கள், அழித்தோம், அழித்து காட்டினோம். சமூத சத்தத்தால் அழித்தோம், ஆதை காற்றால் அழித்தோம், ஃபிரௌனை நைல் நதியிலே அழித்தோம், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை கல்லு மலை பொழிய வைத்து அந்த ஊரை பிரட்டி அழித்தோம். ஐந்தாவது, நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஊரை வெள்ளத்தால் அழித்தோம். இது உங்களுக்கு உபதேசம். அவங்கள மாதிரி சிறுக்கு வைத்திராதீங்க, பாவம் செய்திராதீங்க. இந்த அல்லாஹ் எங்களுக்கு உபதேசம் சொல்றார். சூரா ஹாக்கா ஓதி பாருங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.